திடீர்னு ஒரு நாள் இந்த உலகமே ஒரு வைரஸால் அழிஞ்சிருச்சு. ஆனால் அப்போது மூணு ஜோடி மட்டும் மிஞ்சினாங்க. அந்த ஜோடியில் இரண்டு பொண்ணுங்க மட்டும் கர்ப்பமாக இருந்தாங்க. ஒரு நாள் இரவு இந்த மூன்று ஜோடியும் நிலா வெளிச்சத்தில் உட்கார்ந்து கதை பேசிக்கொண்டே சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். அப்போது கர்ப்பமாக இருக்கிற இரண்டு ஜோடியும் ஒருவருக்கொருவர் பேசி சிரித்து கொண்டார்கள். இதை பார்த்த மற்ற ஜோடி, என்ன அவ்வளோ சுவாரஸ்யமாக பேசி சிரிச்சிட்ருக்கீங்கன்னு, எங்களுக்கும் சொன்னால் நாங்களும் உங்கள் சந்தோஷத்தில் பங்கு எடுத்துக்கொள்வோமே என்றார்கள். உடனே சிரிப்பை அடக்காமலே அவர்கள் சொன்னார்கள், அதுவா, எங்கள் ரெண்டு பேருக்கும் பிறக்கிற குழந்தைகள் ஆணும் பெண்ணுமாக இருந்தால் நாங்கள் சம்மந்தி ஆயிடலாமான்னு கேட்டாங்க, அதான் சிரிப்பு வந்துருச்சு என்றார்கள். இதை கேட்டு இன்னொரு ஜோடி சொன்னாங்க, இதில் சிரிக்க என்ன இருக்குது, இது சிந்திக்க வேண்டிய விஷயம் என்றார்கள். இது மிகவும் நல்ல யோசனை, நமக்கு எல்லாமே நாம் தான், வேறு யார் இருக்கா என்று சொன்னதோடு கண் கலங்கினார்கள். அதை பார்த்த மற்ற இரு ஜோடியும் அவங்களும் கண் கலங்கினார்கள். அப்படி எதை நினைத்து கண் கலங்கினார்கள் என்று தானே யோசிக்கிறீர்கள்? ஆமாம், நீங்கள் யோசிப்பது சரி. உலகம் அழிய போகும் முன் இவர்களின் மூன்று குடும்பத்திலும் ஜாதி வெறி தாண்டவமாடி ஒருவருக்கொருவர் உயிர் பலி கொடுத்தவர்கள்.